கோபலபுரத்து மக்கள் எழுத்தாளர் கி ராஜ அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் பண்பை நம் கண்முன் காட்சியாக்கிறது இக்கதை சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அதிகாலை நேரத்தில் ஒரு பாச்சல் அருகு எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்காரப்போகும் வேளை யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக்கொண்டு அன்னமையா தூரத்தில் வருவது தெரிந்தது வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான் யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வாரான் வரட்டும் வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் அன்னமையாவின் கூட வந்தது சந்நியாசியோ பரதேசியோ இல்லை அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரைப் போலவும் தோண வைத்தது தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடிப்போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீட்சண்யம் கவனிக்கக்கூடியதாயிருந்தது அன்னமயாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான் பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள் அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினுசு இடுப்பை மறைத்து வேட்டி அதன் இரண்டு சொருகு நுனிகளும் குறுக்கு மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபலபுரத்து குழந்தைகள் அதேபோல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு லாட சந்நியாசி விளையாட்டு விளையாடியது அண்ணே அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டேன் என்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா வாய் திறக்காமல் கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது இதோ பக்கத்தில் அருகெடுத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது கொஞ்சம் கையமர்த்தி நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான் எழுந்திருப்பதற்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான் எங்கிருந்து வர்றீங்க கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவைதானா என்றும் இப்போ அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு அண்ணமையா தனது தோளை பிடித்துக்கொண்டு நடந்து வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தன அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது காகங்கள் வந்து கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமல் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான் அன்னமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான் ஒரு சிரட்டையில் காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது சிரட்டையே அந்த கலையத்தின் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது இன்னொரு கலையத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதேபோல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது அதை இந்த சிரட்டையில் தட்டினான் சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான் அந்த கலையத்தை பதனமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான் கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான் உறிஞ்சும் கண்கள் சொருகின மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான் உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டைக்கு கலையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான் அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹா என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது சிரட்டையை கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழலில் சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்றல் காற்றே தூக்கமாக வந்து அயர் அயறச் செய்தது வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அன்னமையா அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான் அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலை முளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தது கள்ளிக்கு ஒரு வெள்ளப்பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகே அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு அருகு எடுக்கிறதிலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போயிரும் போல சடைத்தும் புளித்தும் போவார் அன்னமையாவின் பாட்டனார் அன்னமையாவின் புஞ்சைக்கும் பக்கத்தில் தான் சுப்பையாவின் புஞ்சையும் அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான் அவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிக்கொண்டு போவோம் என்று நினைத்தபோது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது சரி மொழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள் உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் தெரிந்து கொண்டபோது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது எங்கிருந்து வரீங்க எங்கே போனோம் ரொம்ப தொலைவட்டில் இருந்து வர்றேன் எங்கதே பெருசு என்றான் தம்பி உன் பெயர் என்ன அண்ணமையா வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான் எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போலிருக்கிறது எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான் பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான் கொஞ்சம் தயங்கிய பின் என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன் அதை இப்போதைக்கும் மறந்துரு இப்போ பெயர் மணி மணினே கூப்பிடு நான் எங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நாம் எங்கே போகணும்னு சொல்லு என்று கேட்டான் அந்தோ அங்கே என்று கையை காட்டினான் அங்கே என்னோடய ஃப்ரெண்டு சுப்பையானு பேர் காலேஜில் படிக்கான் லீவுக்கு வந்திருக்கிறான் அவங்க பிஞ் அவங்க பிஞ்சையிலையும் அருகே எடுக்கிறாங்க அங்கே போவோமா ஓ போவோமே அண்ணமையாவும் புது ஆளையும் அவர்கள் மந்த காசத்துடன் வரவேற்றார்கள் புது ஆலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள் மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார் கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார் ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள் இடது கையிலா என்று தயங்கினார் ஆம் இடது கையில்தான் என்று தெரிந்தது அண்ணம்மையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை பார்த்து அவரும் இடது கைச் சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார் அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள் சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலியோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள் யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார் அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை அண்ணமையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டைதான் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதேபோல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள் சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள் மணி படுத்து அமைதியாக கண்களை மூடி கிடந்தார் இத்துடன் இந்த கதை முடிகிறது இந்த கதையில் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் கோயில் பகுதியில் பேசக்கூடிய பல வட்டார வழக்கு சொற்களை பயன்படுத்துகிறார் அதாவது பாச்சல் பாச்சல் என்றால் பாத்தி என்று பொருள் பாத்தி என்பது ஒரு பெரிய நிலத்தை சிறு கூறுகளாக பிரித்திருப்பார்கள் அதற்கு பெயர் பாத்தி அது மாதிரி பதனமாக என்கிறார் பதனம் என்றால் கவனமாக நீத்து பாகம் என்கிறார் நீத்து பாகம் என்கிறார் மேல் கஞ்சி கடித்து குடித்தல் என்கிறது வாய் வைத்து குடிப்பது மகுழி என்றால் சோற்று கஞ்சி வரத்துக்காரன் ஊருக்கு புதிதாக வரு வருகின்றவனை வரத்துக்காரன் என்று அழைப்பது வழக்கம் அங்கு சடைத்து புளித்து என்பது சலிப்பு ரேசாக அழுக்கம் தெரிந்துகிறது என்கிறார் அழுக்கம் என்றால் அசைவு தொலைவட்டையில் என்று என்றால் தொலைவில் இருந்து என்று பொருள் இந்த நூலை பற்றி உள்ள குறிப்பு என்னவென்றால் கோபலபுரம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபலபுரத்து மக்கள் ஆசிரியர் சன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வில் காட்சிகளுடன் கற்பனையை புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது இந்நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசீலை பெற்றது என்பது சிறப்பாகும் வாழ்க வளமுடன் நன்றி கோபலபுரத்து மக்கள் எழுத்தாளர் கே ராஜநாராய